அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ அலஹமது இல்லா ஹி ரபுல்லமீன் வசலாத் வசலாம் வாயிலா முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசபிஹி அஜ்மாயின் அன்பு நிறைந்த சகோதரர்களே புனித ரமதான் மாதத்தின் மதிய வேளை நேரலை நிகழ்ச்சியில் தீன்மலர் தேடி வந்த தேனீக்கள் இஸ்லாத்தை மனமு வந்து தழுவி ஏற்றுக்கொண்ட அன்பு நெஞ்சங்கள் சொல்லுகின்ற காரணங்கள் என்ன பின்னணியில் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கின்ற தேனி டியாம்ஸ் பிரான்ஸ் நாட்டினுடைய ரேப் மியூசிக் ஆர்டிஸ்ட் எனப்படுகின்ற ராப் மியூசிக் பாடக்கூடிய பாடகர் இசையமைப்பாளர் டியாம்ஸ் என்கிற ஒரு பெண்ணை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை இருபத்தி ஐந்தில் இவர் பிறந்தார் மெலனி ஜார்ஜஸ் என்பது இவருக்கு வைக்கப்பட்ட பெற்றோர் வைத்த பெயர் டியாம்ஸ் என்கிற பெயரில்தான் இவர் உலகம் முழுக்க பிரபலமாக இருக்கிறார் டியாம்ஸ் என்பது இவர் தனக்கு தானே வைத்துக் கொண்ட பெயர் இசைக்காக இசை உலகில் பிரபலமாக வேண்டும் வேண்டி அழகு பெயர்கள் சூட்டுவார்கள் அல்லவா அந்த மாதிரி நம்முடைய தமிழ் திரைப்பட நடிகைகள் கூட மூகாதா காமாட்சி மீனாட்சி என்றெல்லாம் பெயர் வைத்திருப்பார்கள் ஆனால் இதற்கு ஏதாவது ஒரு அழகிய ஆங்கில பெயரையோ இந்தி பெயரையோ சூட்டிக்கொண்டு ஏதோ நான் டாக்டராக இருந்தேன் நான் இல்லை என்றால் பெரிய சயின்டிஸ்டாக மாறி இருப்பேன் திரைப்படத்துக்கு வரவில்லை என்றெல்லாம் பத்திரிகைகளிலே பேட்டிகளை கொடுத்து தன்னுடைய புகழை கூட்டிக்கொள்ள கொள்ள முயற்சிப்பார்கள் அது திரைத்துறையிலே மிக இயல்பான ஒரு விஷயம் அதே போல நம்முடைய மெலனி ஜார்ஜியஸ் பெற்றோர் அந்த பெயரை வைத்திருந்தாலும் அவர் ரேப் மியூசிக் ஆர்டிஸ்டாக ஆக ஆவதற்காக வேண்டி டியாம்ஸ் என்கிற பெயரை அவர் தனக்குத்தானே சூட்டிக்கொண்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் ரேப் மியூசிக் உலகத்திலே அவர் மிகவும் புகழ் மிக்கவராக புகழ் கொடி நாட்டினார் இவருடைய ஆல்பங்கள் ஒன் மில்லியன் அளவுக்கு ஒரு காலகட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஆறிலே இவருடைய ஆல்பம் வெற்றி தேர்ந்திருக்கிறது அதன் பின்னர் இவர் புகழின் உச்சிக்கு சென்றதற்கு பிறகு ஒரு ஆல்பம் சுமார் நாலு மில்லியன் அளவுக்கு விற்பனையாகி இருக்கிறது அதனை தொடர்ந்து அவர் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தார் எம் வழங்குகின்ற யூரோப் மியூசிக் அவார்ட்ஸ் என்கின்ற ஒரு அவார்டையும் பதக்கத்தையும் இவர் வென்றிருக்கின்றார் இப்படி புகழினுடைய உச்சிக்கு இவர் சென்றாலும் கூட பெயர் கிடைத்தது புகழ் கிடைத்தது பணம் கிடைத்தது செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் வரவேற்பு கிடைத்தது முகத்திலே அழகு இருக்கிறது நல்ல உடலமைப்பு இருக்கிறது இருப்பினும் அவர் ஏதோ ஒன்றை இழந்தது போல அவர் பரிதவித்து இருந்து கொண்டே இருந்திருக்கின்றார் ஒரு கட்டத்தில் அவரே சொல்கின்றார் நான் என்ன மாதிரியான நிலைக்கு ஆளானேன் என்று சொல்கின்ற நான் வீட்டிலேயே முடங்கி கிடந்தேன் ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு நான் ஆளாகி இருந்தேன் எனக்கு எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல வாழ்க்கையிலே இழப்பு வாழ்க்கையிலே வெறுமை வறுமை இல்லை ஆனால் வெறுமை இருந்தது இழப்பு இதனால் நான் என்ன செய்தேன் என்னுடைய மனதை தேற்றிக் கொள்வதற்காக நான் போதை பழக்கத்துக்கு அடிமையானேன் மதுவை கொடுத்தேன் போதை இன்ஜெக்ஷன்களை போட்டுக்கொண்டேன் அதுதான் என்னுடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நான் முட்டாள்தனமாக அவற்றை எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்திலே அவற்றாலும் எனக்கு நிம்மதியை தர முடியவில்லை என்று ஆனதற்கு பிறகு அவர் சொல்லுகின்றார் நான் மனநல பாதிப்புக்கு ஆளாகிவிட்டேன் ஒரு வித ஒரு மாதிரி பிதற்றுவது மேடைகளில் ஏறி அனைவருக்கும் நான் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை அப்போதுதான் ஒரு நாள் நான் வீட்டிலே முடங்கி கிடந்த வேளையில் என்னுடைய தோழி சூசோ அவருடைய பெயர் எஸ் ஒயு சூசோ என்பது அவருடைய பெயர் அது சௌசோ என்றும் படிக்கிறார்கள் அந்த சௌசவ் என்பவர் அல்லது சூசோ என்பவர் அவருடைய தோழி டியாம்ஸ் அவர்களுடைய பரிதாபமான இந்த நிலையை பார்த்துவிட்டு அவரை சந்தித்து அவரை ஆசுவாசப்படுத்த ஆறுதல் சொல்ல வருகின்றார் வருகின்ற போது தொழுகையினுடைய நேரம் நெருங்குகிறது அவர் ஒரு முஸ்லிம் தோழி தொழுகையினுடைய நேரம் நெருங்கியவுடன் அவர் நம்முடைய டியாம்ஸ் இடத்துல நான் உன்னுடைய வீட்டில் இன்றைக்கு தொழுது கொள்ளலாமா என்று கேட்கிறார் தாராளமாக நீ தொழுது கொள் என்று சொல்கிறார் போது அவர் நான் உனக்காகவும் வேண்டிக் கொள்வேன் நீ ஒன்னும் கவலைப்படாத என்னுடைய அல்லாஹ் உன்னுடைய கவலைகளை போக்குவான் அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தொழுகைக்கு தக்மீர் கட்டி தொழுகிறார் போது இவர் குனியுறது நிமிறது தன்னுடைய மேனி முழுவதையும் மறைத்து கொண்டு பயவக்தியாக கையை கட்டி திக்கிறதை பார்த்த உடனே டியாம்ஸும் பின்னால வந்து நின்றுகிட்டு அவரே மாதிரி தொழுகிறார் யாரு இந்த சவுசவங்கிற தோழியை மாதிரியே பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கின்றார் முழங்காலிட்டு நெற்றியை தரையில் வைத்து அவர் சஜிதா செய்கிறார் முட்டை தரையில் பொறித்து நெற்றியை தரையில் வைத்து சஜிதா செய்கின்ற போது அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆறுதல் கிடைத்திருப்பது போல ஒரு பெரிய மன நிம்மதி கிடைத்திருப்பதை போல அவர் உணர்கின்றார் அதன் பிறகு காலப்போக்கிலே அந்த தோழி வர இருக்க அவரை போலவே இவர் நடந்து கொள்ள இரண்டாயிரத்தி எட்டு டிசம்பர்ல டிசம்பர்லேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படி அவரே சொல்லுகிறார் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் கூட இரண்டாயிரத்தி தொடக்கத்திலோ ரெண்டாயிரத்தி எட்டினுடைய இறுதி கட்டத்திலோ நான் அதை வெளியில சொல்லவே இல்லை வெளி உலகத்தில ஏனென்றால் இவரை நம்பி பல கம்பெனிகள் பல நிறுவனங்கள் இவருடைய ஆல்பத்திலே பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள் நீ அடுத்த ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆல்பம் செய்து தர வேண்டும் அதற்கு அடுத்த ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆல்பம் செய்து தர வேண்டும் அதற்கு அடுத்த ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆல்பம் செய்து தர வேண்டும் என்று இவருக்கு ஆல்பம் புக் ஆகிக்கிட்டே இருக்குது அப்போ என்ன செய்வது வீட்டை எல்லாம் முடித்துக் கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்காக வேண்டி அவர் கொஞ்சம் தாமதிக்கின்றார் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொண்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துக் கொடுத்ததற்கு பிறகு இஸ்லாத்தை முறைப்படி அவர் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அறிவிப்பதற்கு முன்னர் தலை மற்றும் முழுமையாக முழு மேனியையும் மறைத்துக் கொள்ளக்கூடிய ஜில்பாப் என்கின்ற அந்த ஹிஜாபை அவர் அணிகின்றார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் அவர் இப்போது நம்முடைய முஸ்லிம் பெண்கள் தாய்மார்கள் அணிவது போல கருப்பு புருக்காவை அவர் அணிய ஆரம்பித்து விட்டார் அந்த புகைப்படங்கள் மிக சாதாரணமாக நமக்கு கிடைக்கின்றன இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று தெரிந்தவுடன் டியாம்ஸுக்கு எதிராக மீடியாக்கள் அனைவரும் கொத்தளிக்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் மீடியாக்கள் பற்றி தவறாக சொல்வதாக யாரும் நினைக்க வேண்டாம் இந்திய மீடியாக்கள் இப்போது எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கின்றன இதே போலத்தான் கார்பரேட்டுகளுடைய பிடியில் சிக்கி தவிப்பதுதான் மீடியாக்கள் சொல்ல சில மீடியாக்களை கார்பரேட்டுகளை நடத்துகிறார்கள் அப்போ இசை ஆல்பத்தில் டியாம்சினுடைய இசை ஆல்பத்தில் பணத்தை போட்டு வெளியிட்டு அவற்றை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் நிறுவனங்கள் டியாம்சி இஸ்லாத்துக்கு போகிறது அவங்களுக்கு பிடிக்கலை ஏனென்றால் பணம் கறக்கின்ற ஒரு பசு பணம் காய்க்கின்ற ஒரு மரம் திடீரென்று நான் பணத்தை காய்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறி போகிறது என்றால் அது வரைக்கும் பணத்தை அந்த பெண்மணியை வைத்து சம்பாதித்துக் கொண்டவர்கள் என சும்மா இருப்பார்களா மீடியாக்களிடத்திலே அவர்கள் பணத்தை வாரி இறைத்திருக்க கூடும் அதனால் மீடியாக்கள் டியாம்சை பற்றி தப்பு தவறுமாக எழுதுகின்றன டியாம்சை ஏதோ பயங்கரவாத ஒரு மார்க்கத்தில் சேர்ந்து விட்டதை போல எழுதுகிறார்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அவரை கண்காணிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட கண்காணிக்கப்படுகிற ஒரு சூழலிலேயே டியாம்ஸ் இருந்து வருகின்றார் அதன் பிறகு அவர் கருப்பு புர்கா அணிந்து கொண்டு நடமாடக்கூடிய புகைப்படங்கள் வெளியிடப்படுகின்றன அந்த புகைப்படங்களை பாரிஸ் மேட்ச் எனப்படுகின்ற ஒரு மேகசின் ஒரு பத்திரிகை அந்த புகைப்படங்களை வெளியிடுகின்றது டியாம்ஸுக்கு எதிராக மீடியாக்களிலே அனல் பறக்கக்கூடிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதுபோல முற்கூட்டியே வடிவமைக்கப்பட்ட தீர்ப்புகள் அதாவது ஒருவன் இஸ்லாத்துக்கு போய்விட்டால் அவனுக்கு ஏதோ ஒரு பயங்கரவாதிகளோட தொடர்பு இருக்கிறது என்பது போலவும் அல்லது யாரோ மனம் விரும்பிய ஒரு ஆண் ஆண்மகனை திருமணம் செய்து கொள்வதற்கு தான் இவர் இஸ்லாத்துக்கு போயிருக்கார் என்பது போலவுமான கருத்துக்களை மீடியாக்கள் வழியாக உலவை உழவு விட்டுக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் என்னவெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அத்தனையும் சொல்லி டியாம்ஸை மீடியாக்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றன அனைத்தையும் டியாம்ஸ் பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறாங்க சகித்துக் கொள்ளுகின்றார்கள் நான் விரும்பக்கூடிய மார்க்கத்துக்கு நான் போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் நான் போய்விட்டேன் இதனால் யாருக்கும் எந்த இடையூறும் இழப்பும் வரக்கூடாது என்பதற்காக நான் முடித்துக் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்ட ஆல்பங்களையும் முடித்துக் கொடுப்பதற்கு நான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த சூழலில் யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்பது மாத்திரமல்ல மீடியாக்களுடைய ஐரோப்பிய உலகத்தினுடைய முடிவு எப்படி நான் ஆக வேண்டும் என்று அவர்கள் எப்படி முடிவெடுக்கலாம் மன வருத்தத்துக்கு ஆளாகி மனம் உடைந்து போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகி மனநிலை பாதிக்கப்பட்டு புத்தி பேதரித்தவளாக அங்குமிங்கும் நான் அலைந்து கொண்டிருக்கின்றேன் நான் அப்படி என்றால் தற்கொலை தான் செய்து கொள்ள வேண்டுமா நம்முடைய திரைப்பட உலகத்தில் தமிழகத்திலும் அகில இந்திய அளவிலுமான திரைப்பட உலகத்தில் பல்வேறு திரைப்பட நடிகைகள் மன ஆறுதல் தேடி வழி தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்த்திருக்கிறோமா இல்லையா கடந்த காலங்களிலே பல்வேறு நடிகர் நடிகைகள் அவர்களெல்லாம் திரைப்படத்திலே தோன்றி தன்னுடைய ரசிக பெருமக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த திரைப்பட நடிகைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்களா இல்லையா அப்படிப்பட்ட நடிகைகளை போல நானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா அவர் சொல்லி காட்டுகிறார் பிரிட்டன் நாட்டினுடைய பிரபல பெண் பாடகி எமிவைன் ஹவுஸ் எமிவைன் ஹவுஸ் என்பவர் அவர் தற்கொலை செய்து கொண்டுதான் செத்து போனார் அதுபோல ஒன்று நாங்கள் உங்களுக்கு பணம் சம்பாதித்து தர தந்து கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் ரேப் மியூசிக் ஆர்டிஸ்டாகவே தொடர்ந்து இருக்க வேண்டும் பணங்காக்கி மரமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு திரையிலே தோன்றி சந்தோஷத்தை தரக்கூடியவளாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் செத்து போய்விட வேண்டும் அப்படியா எங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாதா எங்களுக்கு என்று ஒரு மன நிம்மதியை நாங்கள் எதிர்பார்க்க கூடாதா பணம் சம்பாதி தர வேண்டும் இல்லைன்னா செத்து போகணுங்கிறது என்ன மனநிலை என்று சொல்லிவிட்டு அவர் ஆத்திரத்தோடு பத்திரிகையாளத்திலே பேசுகின்றார் அந்த ஹவுஸ் என்கின்ற பிரிட்டன் நாட்டை சார்ந்த ஆங்கில நாட்டை சார்ந்த அந்த திரைப்பட நடிகை பிரபல பெண் பாடகி இருபத்தி ஏழு வயதிலே அவள் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னையே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார் அந்த மாதிரி நானும் ஜாவணுமா என்று அவர் கோபத்தோடு கேட்கின்றார் அதன் பிறகு இன்னொரு கூண்டை தூக்கி போட்டார்கள் என்ன சொன்னார்கள் இப்படி பிரபலமான ஆட்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு போய்விட்டால் அவர்களை பின்பற்றியவர்கள் அவர்கள் மீது அபிமானம் கொண்டவர்கள் அவருடைய ஃபேன்ஸ் கிளப்பு வைத்திருக்க கிளப்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் இந்த டியாம்சு தவறாக வழி நடத்துகிறார் மிஸ்லீட் பண்ணுகிறார் எப்படி மிஸ்லீட் பண்ணுகிறார் நான் இஸ்லாத்துக்கு போயிட்டேன் நீங்களும் எனக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துருங்க என்பதை அவர் இன்டைரக்டா சொல்லுகிறார் என்று எழுதினார்கள் பிரபலமானவர்கள் இஸ்லாத்துக்கு போனால் அதனால் மற்றவர்கள் ஈர்க்கப்படுவதும் கவரப்படுவதும் என்பதும் இயல்புதானே அதற்கு இவர்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அதற்காக என் வாழ்க்கையை நான் அழித்துக் கொள்ள முடியுமா அவர் அதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்றால் எனது ரசிகர்களை நான் தவறாக வழிநடத்துகிறேன் என்று என்னை விமர்சிக்கிறார்கள் நான் நிகழ்ச்சிகளில் ஆடி பாடி மகிழ்ச்சி படுத்தியதும் சந்தோஷப்படுத்தியதும் தான் உங்களுக்கு தெரியும் என் மனதுக்குள்ளே நான் அழுது கொண்டிருந்தேனே என் மனதுக்குள்ளே நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேனே நிம்மதி கிடைக்காமல் நான் அலைவாய்ந்து கொண்டிருந்தேனே அதனால் பழக்கங்களுக்கு அடிமையாகி புத்தி பேதளித்தவளாக இருந்தேனே அப்படிப்பட்ட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா ஒரு பெண் மன அமைதியை நாடி ஒரு குடும்ப வாழ்க்கையை தேர்வு தேர்வு செய்வது என்பது அபாயகரமானதா அது ஆபத்தானதா என்னுடைய அமைதியை நான் தேடி போவது ஆபத்தானது என்று நீங்கள் சொல்வீர்களானா அது எப்படி ஆபத்தாக இருக்க முடியும் என்கிற கேள்வி அவர் கேட்கின்றார் அதற்கடுத்து சொல்றாங்க இன்னொன்னு சொல்றாங்க எப்படி குற்றச்சாட்டுகள் அடிக்க அடுக்கடுக்கா சொல்றாங்க பாருங்க நான் மூளை செலவை செய்யப்பட்டு விட்டேன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க என்னைய யாரோ என்னைய பிரெயின் வாஷ் பண்ணிட்டதாக நீங்கள் சொல்வீர்களானால் நான் என்ன மூளை இல்லாதவளாப்போம் சுயமாக எனக்கு சிந்திக்க தெரியாது என்று அதற்கு பொருளா அப்படி சுயமாக சிந்திக்க தெரியாத ஒருத்தி தான் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தேனா நாலு மில்லியன் அளவுக்கான ஆல்பங்கள் என்னுடைய இது விற்று தீர்ந்திருக்கிறதே அதெல்லாம் என்னுடைய உழைப்பு இல்லையா என்னுடைய ஞானம் இல்லையா எனக்கு என்னுடைய அறிவு இல்லையா அதை வைத்துத்தானே இப்படி நான் பேரையும் புகழையும் பணத்தை வீட்டினேன் அப்படிப்பட்ட ஒருத்தியை பார்த்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க என்று சொல்வது எந்த வகையிலே நியாயமானது எந்த வகையிலே இது அறிவுபூர்வமானது என்று கேட்கிறார் பிறரால் மூளை செலவை செய்யப்படுவது என்பது இவைகளெல்லாம் என்ன அர்த்தம்னு சொன்னா பெண்கள் பலவீனமானவங்க சுயமாக சிந்திக்க தெரியாதவர்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்படுவது என்று சொல்கின்றார் அதன் பிறகு நான் தீவிரவாத மனநிலைக்கு ஆட்பட்டு விட்டேன் என்று என்னை பார்த்து அடுத்த குற்றச்சாட்டை சொல்கின்றார்கள் அதற்கு சொல்லுகின்றார் நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன் தினமும் காலையில் அதிகாலையிலேயே நான் கொள்கைக்காக எழுந்து விடுகின்றேன் அதனால் எனக்குள்ளே பல சீர்திருத்தங்கள் ஏற்படுவதை நான் உணர்கின்றேன் என்னை படைத்த இறைவனோடு நெருங்குவதை நான் உணர்கின்றேன் என்னுடைய மனம் அலைவாய்ந்து கொண்டிருந்த என்னுடைய மனம் திக்குத் தெரியாமல் திசை தெரியாமல் பயணித்துக் கொண்டிருந்த என்னுடைய மனம் ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பித்திருக்கிறது அமைதியை நோக்கி போக ஆரம்பித்திருக்கிறது இறைவனை நோக்கி போக ஆரம்பித்திருக்கிறது நான் நிச்சயமாக அறுதி இட்டு உறுதியாக நான் சொல்லி காட்டுகின்றேன் இஸ்லாம் என்பது தீவிரவாத தீவிரவாத மதம் கிடையாது இஸ்லாத்திலே தீவிரவாதத்துக்கு கடுகளவுக்கு கூட இடம் கிடையாது இஸ்லாத்தில் தீவிரவாதத்தையோ வன்முறையோ என்னால் எங்குமே காண முடியவில்லை மாறாக இஸ்லாம் என்பது அமைதியை போதிக்கக்கூடிய அகிம்சை மார்க்கமாக இருக்கிறது என்பதுதான் நான் கண்ட இஸ்லாம் என்று டியாம்ஸ் அதற்கும் பதில் சொல்கின்றார் தவறு தசீர்களை தவறாவளி நடத்துகிறேன் அதுக்கும் பதில் சொல்கிறார் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலை சொல்லுகின்றார் அதற்கெடுத்து சொல்லுகின்றார் நான் ஒரு அந்நிய மார்க்கத்துக்கு போய்விட்டேன் ஈரோப்புக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நீ என்ன உண்மையான ஈரோப்பியனா என்று தேசியவாதத்தை கொண்டு வந்து திணித்தார்கள் அதற்கு டியாம்ஸ் ஒரு அழகான பதில் சொல்லுகின்றார் இஸ்லாம் என்பது ஐரோப்பாவுக்கு அந்நியப்பட்ட மார்க்கம் அல்ல ஐரோப்பாவுக்கும் அது தாய் தான் இது ஒரு புதுமையான ஒரு விஷயம் இது புதிய கருத்து இது ஐரோப்பாவுக்கும் இது தாய் தான் நீங்கள் நினைப்பதை போல இஸ்லாம் ஒன்றும் அன்னியப்பட்ட மதம் அல்ல அந்த இஸ்லாம் ஜீசஸ் என்கின்ற இயேசு மோசஸ் என்கிற மூசா அலை இஸ்லாம் ஆப்ரஹாம் என்கிற இப்ராஹிம் நபி சாலமோன் என்கின்ற சுலைமான் நபி இப்படி பல நபிமார்களையும் நம்ப சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தை பற்றி சிறிதளவு ஐரோப்பியர்கள் தெரிந்து கொண்டாலும் கூட அதை குறை சொல்வதற்கு அவர்கள் முன்வர மாட்டார்கள் இஸ்லாத்தை முழுமையாக தெரியாதவர்கள் தான் அதனை தீவிரவாதத்தோடு முடிச்சு போட்டு பேசுகின்றார்கள் என்று சொல்கின்றார் இந்த காலகட்டத்துல தான் இந்த பரபரப்பு தான் இரண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டங்கள்ல பிரான்சினுடைய அதிபராக இருந்தவர் நிக்கோலஸ் சர்க்கோசி எல்லாம் தெரியும் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வருது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுங்கினமாக நடந்து கொண்டார் என்று பிரான்ஸ் பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பித்த உடனேயே அவர் இஸ்லாமு உடனே இஸ்லாம் என்றும் புர்கா என்றும் நிக்காப் அணியக்கூடாதுன்னு பேச ஆரம்பிச்சு மொத்த உலகத்தினுடைய கவனத்தையும் திசை திருப்பி விட்டார் அந்த நிக்கோலஸ் சர்க்கோசி புர்காவுக்கு எதிராக பேச தொடங்கிய காலகட்டத்தில் நம்முடைய டியாம்ஸ் அவர்கள் புர்காவோடு பிரான்சிலே வலம் வந்தார் நான் கலற்ற மாட்டேன் என்று சொன்னார் அதனை புர்காவை பிரான்ஸ் நாட்டால ஜீரணிக்கவே முடியாது அது அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் என்று நிக்கோலஸ் சர்கோசி சொன்ன நேரத்துல முருகா மீது வெறுப்பு உமிழப்பட்ட அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால் பிரான்ஸ் நாடு சுதந்திரத்தை வலியுறுத்துகிற நாடு நான் சகிப்புத்தன்மை உள்ள ஒரு சமூகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த மண்ணு சகிப்புத்தன்மை உள்ள மண்ணாக இருக்க வேண்டும் எந்த கொள்கையையும் வரவேற்கின்ற ஆதரிக்கின்ற அல்லது அதற்கு வழிவிடுகின்ற நாடாக நம்முடைய பிரான்ஸ் நாடு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிரான்ஸ் நாட்டில்தான் நான் வாழ விரும்புகிறேன் இந்த நாடு சுதந்திரத்தை கட்டி காக்கின்ற நாடாக இருக்கும் வரைக்கும் நான் புர்காவை அணிவேன் ஊடகங்களின் விமர்சனங்களையும் ரெடிமேடு தீர்ப்புகளையும் நான் ஒரு காலமும் பொருட்படுத்த மாட்டேன் என்று அவர் தொகுப்பாளரிடத்திலே சொல்லி காட்டுகிறார் அப்ப உங்களை அணிய சொல்லி மத தலைவர்கள் யாரும் கட்டாயப்படுத்தினாங்களான்னு கேட்கிறாங்க அடுத்து அப்படித்தானே சொல்லுவான் கட்டாயப்படுத்தினாங்களா என்று யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை நானாகத்தான் விரும்பி அணிந்தேன் இஸ்லாம் கூட என்னை புருக்கா அணிய இந்த கருப்பு புருக்காதான் அணியணும் இப்படித்தான் அணியணும்னு கட்டாயப்படுத்தல மேனி முழுக்க மறைத்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்கிற இந்த மாதிரி கருப்பு தான் அணியணும் இஸ்லாம் கூட என்ன பார்த்து சொல்லல எனக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கிறது அதனால் இதை நான் அணிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் புர்கா அணிவது என்பது ஒருவருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயம் தனி மனித உரிமையின் மேன்மையை ஆதரிக்கக்கூடிய நாடாக பிரான்ஸ் இருக்க வேண்டும் ஆனால் இஸ்லாத்திய பற்றி பேச பேச்சு வரக்கூடிய நேரத்திலே மாத்திரம் பிரான்ஸ் ரெட்டை வேடம் போடுகிறது என்னுடைய பிரான்ஸ் நாடு ரெட்டை வேடம் போடக்கூடிய நாடாக இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் அதனால் நான் புர்காவை அணிந்து கொண்டுதான் செல்வேன் என்றார் அதன் பிறகு அவர் ஒரு ஆணை மனம் முடித்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் இஸ்லாத்துக்கு போனார் இந்த மோனிகா பத்தி யாவது ஒரு இருக்காங்கல்ல நம்முடைய பதி பேஜில் வந்து இழிவான கமெண்டுகளை போடுகிறார்கள் அதே மாதிரி நம்முடைய அப்துல் ஹாலிக்கு என்கிற யுவன் சங்கர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் இஸ்லாத்துக்கு போனார் என்று அதை இழிவுபடுத்துறாங்க அப்படியெல்லாம் சொல்லி அதை இழிவுபடுத்தி விட்டதாக நினைக்கின்றார்கள் அதுபோல இது வழக்கமான ஆரிய தந்திரம் வழக்கமான ஐரோப்பிய தந்திரம் இது அதே போல டியாம்ஸ் அவர்கள் மீதும் சொன்னார்கள் தான் மனம் கவர்ந்த ஆணை மனம் முடித்துக் கொள்வதற்காக போயிருக்கிறார் என்று அதுவும் கிடையாது அவர் சொல்கிறார் நான் இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மனிதனை கல்யாணம் பண்ணத்தான் போறேன் ஆனால் அதுக்காக போகல இனிமே நான் அப்படித்தான் பண்ண போறேன் நான் போனது மன அமைதியையும் நிம்மதியையும் தேடித்தான் என்று அவர் சொல்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அரப் நியூஸ் பத்திரிகையில் அவரை பற்றி ஒரு செய்தி பை த ஏஜ் இருபத்தி மூன்றாவது வயதில் கணக்கில் அல்ல மில்லியன் கணக்கிலே இவர் அதாவது வந்து ஆதரவாளர்களையும் அபிமானிகளையும் இவர் பெற்றுவிட்டார் சோல்டு மோர் தென் ஃபோர் மில்லியன் ஆல்பம்ஸ் அவர் நாற்பது லட்சக்கும் லட்சத்துக்கும் அதிகமான ஆல்பம்கள் இவருடைய இதுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன அண்ட் வான் நியூமரிஸ் அவார்ட்ஸ் எக்கச்சக்கமான எண்ணிலடங்காத அவார்டுகளையும் இவர் பெற்றிருக்கிறார் என்று அரப் நியூஸ் பத்திரிகை இவரை பற்றி சொல்லி காட்டுகிறது அதா இவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் எங்களை போன்றவர்களெல்லாம் ஆடிப்பாடி குதுகலித்து கும்மாளமிட்டு பிறரை சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும் இல்லை என்றால் மனவிரக்தி அடைஞ்சு தூக்கு போட்டு சாக வேண்டும் என்று பத்திரிகைகள் நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் தூக்கு போட்டு சாகுவ அளவுக்கு நான் ஒன்றும் கோல கிடையாது எனக்கு தேவையான மன நிம்மதி எங்கே கிடைக்குமோ அங்கே நான் செல்வேன் என்று அவர் சென்றிருக்கிறார் அதற்கு பிறகு சவுதி அரேபியா என்ன செய்கிறது என்றால் அந்த நாடு மேல நிறைய விமர்சனங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம் சவுதி அரேபியா அப்படி சவுதி அரேபியா இப்படி அப்படி செய்து இப்படி செய்து ஆனால் அந்த சவுதி அரேபியா செய்து வரக்கூடிய நன்மையான வேலைகளில் என்ன ஒன்று என்னவென்று சொன்னால் இது போல இந்த மாதிரி செலபிரிட்டிஸ் இருக்காங்க பாருங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் அல்லவா அவர்களை எல்லாம் அது இஸ்லாத்துக்கு ராஜ விருந்தினர்களாக சவுதி அரேபியா அழைக்கும் சவுதி அரேபியா ராஜ விருந்தினர்களாக அவர்களை ஹஜ்ஜுக்கு அழைக்கும் அப்படி அழைக்கின்ற போது அவர் சொல்லி காட்டுகிறார் அவ அந்த நம்முடைய அரப் நியூஸ் பத்திரிகையில அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா டியாம்ஸ் அவருடைய கணவரோடு ஹஜ்ஜுக்கு வந்தாருன்னு சொல்லல டியாம்ஸும் அவருடைய கணவரும் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க கூட வர்றதுங்கிறது வேற ரெண்டு பேருமே ஹஜ்ஜுக்கு வந்தார்கள் எப்போ வந்தாங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு அவங்க போறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராஜ விருந்தாளியாக அழைக்கப்பட்டு மன்னருடைய விழுந்த விருந்தாளியாக அழைக்கப்பட்டு அஜிக்கும் போறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு செல்லும் போது தன்னுடைய கணவரோடு அவர் செல்லுகின்றார் அவருடைய கணவர் பெயரும் இவங்களுக்கு வந்து நெட்ல சாதாரணமாக கிடைக்கிறது அவர் மொராக்கா நாட்டை சார்ந்தவர் என்று நினைக்கின்றேன் தன்னுடைய கணவரோடு அவர் ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றார் அவரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நான் இஸ்லாத்தை பற்றி அவ்வளவா தெரிஞ்சுக்கல ஏதோ போனேன் எனக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க நான் பண்ணிட்டு வந்தேன் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நானும் என்னுடைய கணவரும் ஹஜ்ஜுக்கு செல்லும்போது எல்லாம் தெரிஞ்சு போனேன் ஹஜ்ஜினா என்ன எதனால் நம்ம மினாவுக்கு போகணும் எதனால் அரஃபாவுக்கு போகணும் எதனால் முஸ்தலிஃபால் தங்குறோம் எதனால தவாஃப் செய்கிறோம் ஆதி மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய உணர்வுகளோடு நம்மை பிணைக்கக்கூடிய இடம் அரபா என்பது இறைத்துதர் இப்ராஹிம் அலி மனித குலத்தினுடைய இரண்டாம் தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய உணர்வுகளோடு ஒரு ஹாஜியை பிணைக்கக்கூடிய இடம் தான் மினா அவருடைய குடும்பத்தினர் உணர்வுகளோடு நம்மை கொண்டு போய் சென்றக்கூடிய இடம் தான் சஃபா மருவா காபத்துல்லா தவாகு மகாம் இப்ராஹிம் ஜம்சம் தண்ணி இதெல்லாம் தெரிஞ்சு நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹஜ்ஜுக்கு சென்றேன் அரசினுடைய விருந்தினராக ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்துல என்னை வந்து மிக நன்றாக உபசரித்தார்கள் என்று அவர் சொல்லி காட்டுகிறார் இப்போது அவர் அரபு நியூஸ் வந்து இவரை பற்றி என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டால் இஸ்லாமோ இருந்து ஐரோப்பாவில் நிலவி வரக்கூடிய இஸ்லாமோபோபியாவிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்று தன்னுடைய கணவரோடு அவர் சவுதி அரேபியாவினுடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு அங்கேயே சொந்தமாக வீடு வாங்கி அங்கேயே ரெண்டு பேரும் குடியேறிட்டாங்க இது மாதிரியான ஆட்களுக்கு சவுதி அரேபியா சிட்டிசன்ஷிப்பு கொடுக்கிறது அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் வரவேற்புக்குரிய விஷயம் சிட்டிசன்ஷிப் தான் அங்கே சொந்த வீடு வாங்கி தங்க முடியும் இது வரவேற்புக்குரிய விஷயம் என்றால் கவலைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஐரோப்பாவினுடைய உடைய அதே வழியில்தான் கீழ்த்திசை நாடுகளும் இப்போது பயணிக்கின்றன இந்தியாவும் அப்படித்தான் கொழும்பு இப்போது அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் விரட்டு 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 விரட்ட வேண்டியது மன காயப்படுத்த வேண்டியது அவர்கள் இங்கே தங்கவே கூடாது என்கிற அளவுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு மன வெறுப்பை தருவது அப்படி என்றால் உலகத்தில் சகிப்புத்தன்மையற்ற நாடுகளாக இருப்பது ஐரோப்பிய நாடுகளும் இந்தியா போன்ற கீழ்த்திசை நாடுகளும் தான் என்பதை உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன டியாம்சு இவர்களை போன்றவர்களுடைய ஹிஜிரத் அதாவது ஹிஜிரத் பண்ணி அவங்க வந்து மக்காவில் போய் சவுதி அரேபியால போய் குடியா இருக்கிறார்களா இல்லையா இந்த சம்பவம் இந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்தும் ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பதுலையும் அது தொடர்கிறது என்று சொன்னால் சகிப்பு தன்மையற்றவர்கள் யார் என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே சவுதி அரேபியா இவர்களை எல்லாம் வரவேற்று பாராட்டுவது உபசரிப்பது பாகிஸ்தானும் ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் உபசரித்துக் கொண்டிருந்தது இப்போது பாகிஸ்தான் அப்படி செய்கிறதா என்பதை நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை அதற்கான நபர்களை பற்றிய தகவல்களை படிக்கின்ற போது நமக்கு கிடைக்கலாம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய அன்பு சகோதரி டியாம்ஸ் அவருடைய ஈமானையும் அவருடைய கணவரின் ஈமானையும் ஏற்றுக்கொள்வானாக அவர்கள் செய்து வரக்கூடிய இஸ்லாமிய பிரச்சாரங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக அவர்கள் வழியாக பல்லாயிரக்கணக்கான பேர் வேறு ஹிதாயத்து நேர்வழியை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹத்தாலா தொஃபிக் செய்தர்கள் புரிவானாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த அவருடைய தோழிமார்களுக்கும் அல்லாஹத்தாலா வறக்கச் செய்வானாக வாக்குறது அவானா ரபில் ஆலமீன் ரில்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்